தமிழக தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் மலையக தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் இலங்கையில் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட பணிகளை கவனிக்க தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்களில் பலர் சினிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் மூலம் மீண்டும் தமிழகம் திரும்பினர் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க முடிவு செய்த முதலமைச்சர் அண்ணா வால்பாறை கூடலூரில் உள்ள தாந்தி தேயிலை தோட்டங்களில் பணி வழங்கினார் இதையடுத்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மலையக தமிழர் குடும்பங்கள் அங்கே குடியேறி பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த தேயிலை தோட்டங்களை வனத்துறையிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பது அளிப்பதாக இலங்கை தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு செந்தல் தொண்டமான் கவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக அரசின் தேயிலை தோட்டக் கழகத்தின் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ஹெக்டேர் தேயிலை தோட்டங்கள் லாபத்தில் இயங்கவில்லை என்று கூறி வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படுவதால் இலங்கையில் இருந்து திரும்பிய மலையக தமிழர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறியுள்ளார் தேயிலை தோட்டங்களையே வாழ்வாதாரமாக நம்பியுள்ள அவர்கள் இந்த முடிவால் அதிர்ச்சியடைந்து உள்ளதாக கூறியுள்ள திரு செந்தில் தொண்டமான் அந்த நிலங்களை தொழிலாளர்களுக்கே குத்தகைக்கு வழங்கினால் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேயிலை தோட்ட குடியிருப்புகளில் உள்ள தொழிலாளர்களை திடீரென காலி செய்யுமாறு கூறியுள்ளதால் எங்கே செல்வது என்று அவர்கள் தவித்து வருவதாக கூறியுள்ள அவர் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நின்ற மலையக தமிழர்களின் வாழ்வாதாரம் காக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்